நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம் வீட்டிலிருந்து தான். ஒவ்வொரு வீட்டினுடைய வளர்ச்சியும் சிறப்பாகவும் வளமையாகவும் அமைஞ்சதுன்னா அது நாட்டிற்கே வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்கும். அப்படி குடும்ப சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், என்னுடைய குடும்ப சூழல் சரியில்லை, அதனால் என்னால் சாதிக்க முடியல, என்னுடைய குடும்ப சூழல் இப்படி இருந்திருந்ததுன்னா நான் நிச்சயமாக வந்து சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருக்குமே ஒவ்வொரு வெற்றியாளர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது, அந்த குடும்ப சூழலிலிருந்து அவங்க எப்படி உயர்ந்திருக்காங்க அப்படின்றத உங்கள் கண் முன்னே வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி அதற்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நபர் குடும்ப சூழலுக்கு மத்தியிலிருந்து வளர்ந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறார் அப்படின்றத நான் இங்கே பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். உண்மையிலே இவரை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது இவர் பின்னாடி வந்து ஒரு மிக பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றதையும் நான் சேர்த்து சொல்லணும். இண்டஸ்ட்ரியல் துறையில், குறிப்பாக இந்த தொழில்துறையில் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். பாஸ்கர் ஏஜென்சியினுடைய மேனேஜிங் பார்ட்னர் திரு ஆர் கே துரைசாமி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்க்கும்பொழுது, உங்ககிட்ட நான் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே சந்தித்து பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வந்து இணைச்சு தான் பேசுனீங்க. ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத உணர்ந்த ஒரு நபர்கிட்ட இன்றைக்கு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறோம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கு பின் நிச்சயமாக குடும்பத்தினுடைய பலம் தான் இருக்கு. ஒரு குடும்பம் எவ்வளவு அவசியம் சார் ஒரு மனிதன் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு? தனி மனிதன் வளர்ச்சியை விட கூட்டு குடும்பம் என்பதை ரொம்ப நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய தந்தையாருடன் உடன் பிறந்தவர்கள் 6 பேர், சகோதரிகள் 3 பேர். என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், என்னுடைய சித்தப்பா மொத்தம் 19 பேர்கள். இந்த அனைவரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். எங்கள் தந்தையார்கள் 1945 சிறிய தொழில் புரிந்து ஆரம்பித்தது. இன்றும் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் என்றால் அது முக்கியமாக கூட்டு குடும்பத்துடைய பெரிய வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ தந்தையார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, தந்தையார்கள் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும்? நாங்கள் எப்போவுமே எல்லாத்தையும் தனித்து பார்க்க மாட்டோம். எல்லாவரையும் அப்பா என்று தான் கூப்பிடுவோம். பெரியப்பா சித்தப்பா என்று கூப்பிட மாட்டோம். 6 அப்பாக்களையும் அப்பா என்று தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி கூட்டு குடும்பம் 1945 ஆரம்பித்து 84 வரைக்கும் கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்தார்கள் அனைவரையும். எங்கள் குடும்பத்தில் கல்யாணம் என்றால் எங்கள் குடும்ப உறவினர்கள் வந்தாவே 300 பேர் ஆகிவிடும். ஸோ அந்த மாதிரி கூட்டு குடும்பம், இந்த கூட்டு குடும்பத்தை மிக மகிழ்ச்சியுடன் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களே எனக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி குழந்தை அம்மா அப்பா கூட இருந்தாலே அதுதான் கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய குடும்பமாக இருக்கும் பொழுது அதுல நிறைய சச்சரவுகள் இருக்கும், இன்னல்கள் இருக்கும். அதுல இருந்து கடந்து நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னா ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயம்னு நினைக்கக்கூடிய காலத்துல இருக்கும். இதை நீங்க ஒத்துப்பீங்களா? இப்பொழுது அப்ப அந்த பார் மாறிவிட்டது. ஆனால் எங்களுடைய அப்பாக்கள் காலத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை கூறினால் என்னுடைய அப்பா மூத்தவர், என்னுடைய மூத்தவர் கூறினால் அந்த வார்த்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். சிறியவர் பெரியவர் யார் இருந்தாலும் பெரிய அப்பா சொல்லிவிட்டார் என்றால் அதை அனைவரும் தாரக மந்திரமாக ஏற்று நடத்தினார்கள். வியாபாரம் முதற்கொண்டு, சொந்தம் முதற்கொண்டு, கல்யாணம், இந்த எந்த துறை எடுத்தாலும், எந்த பகுதி எடுத்தாலும் அவர் பெரியவர்களுடைய வார்த்தையை மதித்து நடந்தார்கள். அதுவே அவர்கள் முன்னேற்றத்துக்கும் வழிவகுத்தது. சிறப்புங்க ஐயா. அப்பா வந்து மூத்தவரா இருந்தாலும் நீங்க அவருக்கு கடைக்குட்டி தான். 3வது மகன் நீங்க. அப்போ நீங்க வந்து ரொம்ப செல்லமாவும் இருந்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல போய் நிறைய விஷயங்களை நீங்க அப்பவே அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எத்தனை வருடத்திற்கு முன்னில இருந்து இந்த வியாபாரம் அப்படின்றது உங்க குடும்பத்துல ஆரம்பிச்சாங்க சார்? குடும்பத்தில் எனக்கு வியாபாரம் என்றால் நான் பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு இந்த பள்ளிக்கூடம் முடித்தவுடன் என் அப்பா மருந்து கடை வைத்திருந்தார் திருச்செங்கோட்டில். திருச்செங்கோட்டில் மருந்து கடையில் பள்ளி முடித்தவுடன் வீட்டு பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மருந்து கடையில் உட்கார்ந்து விடுவேன். அங்கு வியாபாரத்தை நானும் சேர்ந்து கவனிப்பேன். ஒவ்வொரு மருந்தையும் எடுத்து கொடுப்பது, அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது, அதை இதுபோல் எனக்கு வியாபாரத்தனம் அப்பொழுதே இருந்தது. நல்ல மருந்து, கெட்ட மருந்து, யார் நல்லவரி, இதுவையெல்லாம் அப்பொழுதுந்தே எனக்கு வியாபாரத்தன்மையும், எந்த ஒரு புதிய பொருளை பார்த்தாலும் அதை டீப்பாக எந்த எவ்வளவோ உன்னிப்பாக கவனிப்பதையும் அதை அறிந்து கொள்வதையும் மிக உறுதியாக உள்ளேன்.
இந்தியாவில் எந்த பொருளும் தயாரிக்கவில்லை. கப்பலில் வெளிநாட்டிலிருந்து பொருள் இருந்தது. அதை என் தந்தையார்கள் சென்னையில் வந்து எடுத்து கொண்டு சேலத்தில் வித்தார்கள். ஸோ அப்பொழுதிருந்தே வெல்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் ஒயர்ஸ் கேபிள்ஸ் லண்டனில் இருந்து வரும். அதை எடுத்து விநியோகம் செய்திருந்தார்கள். அப்போ அந்த 70 வருட எங்களுடைய தந்தை பாரம்பரியத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துக்கொண்டு அந்த நிறுவனம் முதல் நிறுவனத்தினுடைய பெயர் உங்களுக்கு முதல் நிறுவனம் ஆண்டவர் எலக்ட்ரிக் ஸ்டோர் என்று சேலத்தில் உள்ளது. இன்று என்னுடைய கசின் பிரதர் பார்த்து அங்கிருந்து அந்த விதையிலிருந்து வந்த விருட்சங்கள் தான் இப்ப நீங்க உயர்ந்திருக்கீங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்திற்குள்ள எல்லோருடைய உறுதுணையும் இப்ப உங்களுக்கு இருக்கு, சப்போர்ட்டும் இருக்கு. அதனால உங்களுக்கு அதை கற்றுக்கிறது அப்படின்றது எளிமையான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனா எந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது, ஸ்ட்ரகிளிங் எங்கெல்லாம் ரொம்ப நீங்க போராடினீங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கு? ஸ்ட்ரகிளிங் வந்து நான் நியூ ப்ராடக்ட்ஸ், அதாவது நாங்கள் ஒரு சிறந்த நாங்கள் அநேகமாக எல்லாமே சிறந்த ப்ராடக்ட்டுக்கு தான் எடுத்து விநியோகித்து இருக்கோம். அந்த வகையில் சிறந்த ப்ராடக்ட்டுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ராடக்ட்ஸ் வரும்பொழுது அந்த காம்படிஷன் தான் எங்களுக்கு சிறந்த சிறந்த முன்னுதாரமும் முன்னேறுவதற்கும் வழிகாட்டியாகவும் இருந்தது. ஒரு சிறிய பொருளை வந்து அதுக்கு அடுத்த லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வந்தால் அதை அப்டேட் பண்ண வேண்டியது. ஸோ நாங்களும் அதனுடன் பயணித்ததுனால தான் இன்று வரை லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வரைக்கும் விநியோகிப்பதற்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் துறையில் தொடர்ந்து நிற்பதற்கு அதுதான் காரணம். ஏன்னா ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க, இப்போ அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா இப்போ ட்ரெண்டே மாறிடுச்சுங்க, அந்த கம்பெனி இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு வந்து 5 வருஷத்துக்கு முன்னே தொடங்கிய தொழிலை கூட தொடர்ந்து எடுத்து போக முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். ஆனால் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து நீங்கள் நடத்திட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. அப்பா என்ன ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை எந்த அப்பாவினுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கு? எனக்கு நான் சொன்ன மாதிரி 6 அப்பாக்களும் 6 விதத்தில் இருந்தேன். என்னுடைய அப்பா வந்து நேரம் தவறாமை, என்னுடைய அப்பா வந்து எப்பொழுதும் கரெக்டாக டைம் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸை திறக்க வேண்டுமானால் 8:50க்கு ரெடியாக இருப்பார், அதில் மாற்றமே இருக்காது. அதே மாதிரி சேமிப்பு பழக்கம், எந்த ஒரு ப்ராடக்ட் செஞ்சாலும் அதில் உள்ள சேமிப்பை, இப்பொழுது புதியவர்கள் சேமிப்பதே வல்லை. எங்கள் அப்பாக்கள்லாம் வந்து தினசரி சேமிப்பு, மாத சேமிப்பு, வருட சேமிப்பு என்று சேர்த்து வைத்தார்கள். அந்த சேமிப்பே வந்து எங்களுக்கு முன்னேறுவதற்கு வழியாக இருந்தது. உதாரணமாக நான் வந்து டெய்லி டெபாசிட், அதேமாதிரி மந்த்லி டெபாசிட், இயர்லி டெபாசிட் போட்டு பேங்கில் சேமித்து வைத்தேன். அந்த சேமித்த பணத்தை தொடாமலே வியாபாரம் செய்து வந்தோம். பேங்கில் வாங்கியுள்ள கடனைக்கு மேலே என்னுடைய டெபாசிட்கள் சேர்ந்து விட்டன. ஸோ நான் பேங்கில் கடனை அடைத்து விட்டு சொந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஸோ இந்த சேமிப்பு பழக்கம் என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தது. அது அதே மாதிரி நேரம் தவறாமை, உண்மையான கரெக்ட் ப்ராடக்டை விற்பது, அதாவது இப்பொழுது நல்ல டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்துடுச்சு, எந்த துறையில் எடுத்தாலும் நல்ல உயர்தரமான ப்ராடக்டையே டீல் செய்வது, குறைந்த மட்டமான ப்ராடக்ட் செய்வதே இல்லை, தரத்தில் என்றுமே குறைப்பு ஏற்பட்டு கொண்டதில்லை. அடுத்து கவர்மெண்ட் ஏற்படுத்திய ரூல் படியே வியாபாரம் செய்வது, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலோ ஏமாற்றியோ வியாபாரம் செய்வதே கிடையாது, கடவுள் நம்பிக்கையுடன் வியாபாரம் செய்வது. இந்த அதே போல் நான் ஃபேக்டரிகளுக்கு சப்ளை பண்ணுகிறேன், அவர்களுக்கு நேரம் தவறாமை முக்கியம். ஒரு ப்ரொடக்ஷன் இருப்பதில் கரெக்டான நேரத்தில் சப்ளை செய்ய வேண்டும், இதை நான் கடைபிடிப்பேன். இந்த இவைவெல்லாம் என்னுடைய முன்னேற்றத்துக்கு படிகள். இந்த படிகளை அமைத்து கொடுத்த என்னுடைய முன்னோர்கள் மூதையர்களை என்றும் நினைவு கூறுகிறேன். கண்டிப்பாக. பாஸ்கர் ஏஜென்சிஸ் இது உருவாகின அந்த பின்புலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இதுவும் பெரிய நிகழ்ச்சி. எங்களுக்கு அத்வானி ஆர்லிகான் வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் என்பதற்கு கம்பெனி புதிதாக ஆரம்பித்தார்கள். அவர்கள் சென்னையிலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மிகச்சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் என்று தேர்வு செய்தார்கள். அதில் சென்னையில் நீங்கள் தான் தேர்வு செய்தீர்கள், உங்களைத்தான் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆக்கிறேன், நீங்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கும் ஃபான் எலக்ட்ரோட்ஸுக்கு நீங்கள் தான் தமிழகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர் என்று எங்களை அப்பாயின்ட் செய்தார்கள். இது வந்து 40 வருடத்துக்கு முன்னாக, இன்று வரை அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்
பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் 4 வருஷம் 5 வருஷம் நின்று விட்டார்கள். நான் கடந்த 40 வருடமாக அதே தொழிலை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். வெற்றியாளனாக நடத்தி வருகிறேன். இந்தியாவிலேயே சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளேன். என்னென்ன பொருட்களை நீங்க எந்தெந்த மாதிரியான இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி, டேங்க் தயாரிப்பு தலைத்தாரை, அதே மாதிரி ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் தளம், அங்கேயும் கல்பாக்கத்தில் அனல்மில் நிலையம், ராயல் என்ஃபீல்ட், ஹுண்டை மோட்டார்ஸ், இது பெரிய ஃபேக்டரி அனைத்தும் சப்ளை செய்கிறோம். அது தவிர ஃபர்னஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், இது என்னுடைய துறை ப்ராடக்ட்களான வெல்டிங், அப்ரசிவ், அட்ரெசிவ்ஸ், லூப்ரிகன்ஸ், இது எந்த ஒரு சிறிய ஃபேக்டரியிலும் என்னுடைய தேவை இருக்கும். ஸோ சின்ன ஃபேக்டரியிலேருந்து பெரிய ஃபேக்டரி வரைக்கும் அனைத்து துறைகளுக்கும் நான் சப்ளை செய்கிறேன். சிறப்புங்க. இப்போ ஒரு தொழில் செய்கிறவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது நிறைய ப்ளஸ் இருக்கும். அவங்க தான் ராஜா, அவங்க தான் வந்து வேலையும் செய்யலாம், தொழிலாளியும் அவங்க தான். ஆனால் வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடலாம், ஓய்வு எடுத்துக்கலாம், திருப்பி மறுநாள் வேலைக்கு போகலாம். ஆனால் வியாபாரம் அப்படி கிடையாது. 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் நமக்கு அழைப்பு வரும், எப்போ வேணாலும் ப்ரெஷர் வரும். இப்போ அந்த குடும்ப சூழல், அந்த குடும்ப சூழல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்த முடியும். அப்படி இருக்கும்பொழுது உங்களின் சரி பாதி அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பலம்? கண்டிப்பாக என்னுடைய மனைவி, எனக்கு மனைவி தான் என்னுடைய அடுத்த பார்ட்னர். அவர்கள் என்னுடைய துறை தொழிலுக்கு அனைத்து உதவிகளும் செய்திருக்கிறார். ஈவன் எனக்கு ஒரு மேனுஃபேக்சரர் இரவு 12 மணிக்கு ஃபோன் செய்து சப்ளை செய்ய சொல்லியிருக்கார். நான் இரவு சென்று கடையை திறந்து எடுத்து கொடுத்துள்ளேன். ஸோ அதுபோல் என் மனைவி குற்ற துணையாக வந்திருந்தால், என் மனைவி போலவே என் சகோதரர்கள் அனைவரும் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள், உற்றுதுணையாக இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஏதாவது புதிய தொழில்நுட்பம், புதிய ப்ராடக்ட் வந்தது என்றால் எங்கள் அனைவருக்கும் நாங்கள் அதை சர்க்குலேட் செய்து விடுவோம். ஸோ அனைவரும் அப்டேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வித புதிய தொழில்நுட்பங்களையும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவோம். நாங்களும் 45 ஆரம்பித்தாலும் இன்று வரை ஆன்லைன் முதற்கொண்டு எல்லா வித தொழில்நுட்பங்களையும் கடந்த வருடத்தில் என்னென்ன தொழில்நுட்பம் வந்துடும் அதுவரை அப்டேட்டாக உள்ளோம். சிறப்புங்க. இப்போ வியாபாரம்னு எடுத்துக்கிட்டோம்லே, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும், மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக வரும். ஏற்றம் இருந்ததுன்னா இறக்கம் அப்படின்றதையும் நம்ம சந்திச்சே ஆகணும். இந்த இறக்க காலத்தில் நம்மளை வந்து மனதை திடப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறையை நீங்கள் கடைபிடிப்பீங்க? இறக்க காலத்திற்கு நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சில சமயங்களில் ஆட்டோமொபைல் செக்டர் வீக்காக இருக்கும், சில சமயங்களில் வேறு துறைகளும். நாம் வைத்திருக்கிற கஸ்டமர் பேஸிலிருந்து அனைத்து கஸ்டமர்களும் உள்ளார்கள். கவர்மெண்ட் இருக்கிறார்கள், பிரைவேட் இருக்கிறார்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறார்கள். ஸோ இது மாதிரி பல துறைகளே உள்ள கஸ்டமர்களை வைத்திருந்தால் ஒரு துறை நலிவாக இருந்தாலும் நாம் சங்கடப்பட வேண்டியதில்லை. நினைக்கிறோம் அதுபோல் நமது சேமிப்புகளும் நமக்கு உதவும். சேமிப்பும் பல வித கஸ்டமர்களை வைத்திருப்பதும் நமக்கு எப்பொழுதும் பிந்தங்களை ஏற்படுத்தாது. ஐயா, நீங்கள் பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க, ஒரு கோபம் இல்லை, சிரித்த முகத்தோட பேசுகிறீங்க. எதுவாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு உங்ககிட்ட இருக்குது. நிச்சயமாக இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்தில், எல்லாமே கூட்டு குடும்பத்துடைய அனுபவம் தான். என் கூட்டு குடும்பத்தில் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் எந்த யோசனையை தெரிந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த முன்னேற்றம் என்பதே முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸில் மேலே ஏற வேண்டும் என்ற வாழ்க்கை, அதுவே முக்கிய தார மந்திரமாக எல்லோரும் நடந்ததால் இந்த குணம் எனக்கு உள்ளது என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வியாபாரம் செய்யும் பொழுது வியாபாரம் சிறப்பாக வரணும், அதில் லாபம் அடையணும், அதன் மூலமாக நிறைய பேர் பலன் அடையணும் அப்படின்ற எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதற்கு அடுத்த வாரிசு அப்படின்றவங்க நிச்சயமாக வேணுன்றது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராணி மகாராணிகளாக 3 பெண்மணிகள் இல்லைங்களா, அவங்க மூணுமே பெண் குழந்தை அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த வியாபாரத்தை அவங்க எடுத்து நடத்துவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுங்களா? கண்டிப்பாக இருக்கிறது. என்னுடைய பெரிய மருமகனும் மகளுமே நான் 2 பிரான்ச் வைத்துள்ளேன், அதை அவர்கள் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருமகனும் மகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவிர நான் கூட்டு குடும்பம் என்று சொன்னேன். என்னுடைய சகலையுடைய பையனை நான் கூட வைத்து அவனுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துள்ளேன். கடந்த 15 வருமாக என்னுடன் இருந்து அனைத்து துறைகளிலும் என்னை விட அவன் முன்னேறி கொண்டே வருகின்றான். அவன் MBA இப்போ லேட்டஸ்ட் படித்திருக்கான். ஸோ இந்த தொழிலை தொய்வில்லாமல் நடத்துவார்கள் அவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்த்து சொல்லி இந்த துறைக்குள்ளே அவங்களை நீங்கள் வெல்கம் பண்ணீங்க? இந்த துறையில் முன்னேற வேண்டும் என்று தான் முன்னேறி வேறு துறையில் அவர் இருந்தார். என்னுடைய மாப்பிள்ளை மொபைல் துறையில் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் துறை மொபைல் துறையில்
நோக்கியா இருந்தது, இன்று நோக்கியாவே இடத்தை காணும். ஸோ அது மாதிரி தெரிகிறது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் லேட்டஸ்ட் வர வர ப்ராடக்ட்லேயே ஆட் பண்ணிக்கொண்டே வரலாம். நான் முதல் வெல்டிங் ராடு தான் செய்தேன், அதுக்கப்புறம் அப்ரசிவ் செஞ்சேன், அப்புறம் லூப்ரிகன்ட் செஞ்சேன், இரண்டு தொழில் கிளைகளை ஏற்படுத்தினேன். ஸோ இது வந்து முன்னேறுவதற்கு நிறைய வழி இருக்கிறது என்று அவர்களை இங்கே அழைத்து வந்து அதுபடியே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஒரு கதவு அதை அடைக்கப்பட்டாலும் நிறைய கதவு இருக்கு, அதை நம்ம பார்த்து அது ஏற்றார் மாதிரி நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்மளை மாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தொழில், வியாபாரம், குடும்பம் இதையும் தாண்டி சமூக அக்கறை அப்படின்ற ஒரு விஷயமும் ஒவ்வொரு தொழிலாளர் தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள்கிட்டையும் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி சமூக அக்கறையோடு என்னென்ன திட்டங்கள்லாம் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, இனி வரும் காலங்களில் என்ன செய்யணும் அப்படின்ற இலக்கு வச்சிருக்கீங்க? சமூக அக்கறை வந்து எனக்கு மட்டுமில்லை, என் தந்தையர்களுக்கெல்லாம் இருந்தது. என் தந்தையர்கள் அவர்கள் 60 வயது 70 வயது 80 வயதில் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்தார்கள், கல்யாணத்திற்கு உதவி செய்தார்கள், நல்லவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தார்கள். இது மாதிரி அதற்காக ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி இந்த நல்ல காரியங்களை செய்து வந்திருந்தார்கள். ஸோ அது எனக்கு முன்னோடி. அந்த விதமாக நானும் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தேன், மேலும் ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் முதியோர்கள் இல்லம் அவர்களுக்கு 100 கிலோ அரிசி கொடுக்கின்றோம் அந்த எங்கள் ட்ரஸ்டிலிருந்து. ஸோ அது போக படிப்பதற்கு உதவி செய்கிறோம். ஸோ என்னுடைய அப்போ சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த மக்களுக்கு செலவு செய்வதில் நான் பெருமை அடைகிறேன். நீங்களே ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமா நிதியை ஏற்பாடு செஞ்சு இல்லாதவர்களுக்கு தேவையானவர்களுக்கு உதவி செய்கிறோம். அனைவரிடம் நாங்கள் சிறு தொகைகளை வலுவாக மனமுந்து தருவதை ஏற்றுக்கொண்டு அதை உரிய இடத்தில் சேர்ப்பிக்கின்றோம். கண்டிப்பா. எங்களுடைய நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவங்க, நிறைய உறவுகள் எல்லாரையுமே நீங்கள் பார்த்தவங்க, கூட்டு குடும்பம் தான் சிறப்பான ஒரு விஷயம்னு சொன்ன நீங்களே தொண்டு நிறுவனத்தின் மூலமாக முதியோர் இல்லங்களுக்கும் நாங்கள் உதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் உதவுறீங்கன்னு நினைக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. அது முதியோர் இல்லங்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும்பொழுது மனசுக்கு வந்து ஒரு கனமாக இருக்குது. இன்றைய காலத்தில் வந்து வயதாகிவிட்டால் அவங்க வந்து நமக்கு சுமையானவர்கள், பாரமானவர்கள்னு ஒரு சிலர் நினச்சிடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? சுத்த மடத்தனம். இது என்னுடைய தாய் 84 வயது வரை இருந்தார், என்னுடைய தந்தை 80 வயது வரை 82 வயது இருந்தார். 80 வயது வரை வியாபாரத்திற்கு வந்தார். ஸோ அவர்களெல்லாம் நாங்கள் கண் போன்று காது பார்த்தோம், அவர்களை தெய்வமாக போற்றி நடந்தோம். இந்த காலத்தில் நடைமுறை வாழ்க்கையை வைத்து கொண்டு அவர்களை நல்ல முறையில் பராமரிக்கிறது மகிழ்ச்சி இல்லை. அதை எனக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. நிச்சயமாக ஐயா, இப்போ இளைய சமுதாயத்துக்கு இந்த தொழிலில் வந்து தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ வந்தாலும் நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா அவங்க கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு அறிவுறுத்தணும்னு நினச்ச விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு வந்து மென்டார் என்று சொல்வது எல்லாமே என்னுடைய தந்தைகள் தான். நேர்மை, நியாயம், கடமை இவற்றை கற்பித்தவர்கள். ஸோ எந்த ஒரு பொருளையும் நல்ல பொருளாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், குறித்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், உரித்த லாபத்தை வைத்து கொடுக்க வேண்டும், பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இதை தொடர்ந்து செய்தால் நாம் என்றும் பெருமை அடையலாம். இதே நான் அனைத்து புதிய என்டர்பிரனர்களுக்கும் இதை அறிவித்துக்கிறேன். புதிய என்டர்பிரனர் ஆரம்பித்தவுடன் பெரிய ஏசி வைக்கணும், ஹால் வைக்கணும், ரூம் வைக்கணும் என்று போகாமல் முதலில் தொழிலை முன்னேற்றுவதற்கு முதல் பட்டியை எடுத்து வச்சு அதில் வரும் லாபத்திற்கொண்டு மேலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதே என்னுடைய அறிவுரை. நிறைய பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கு அவங்க தங்களை எப்படி தகுதிப்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கு இருக்கு. என்னிடம் வேலை செய்த ஒரு தொழிலாளி இப்பொழுது தனியாக இதே வெல்டிங் ராடை வாங்கி விற்று வருகிறார். அதே மாதிரி என்னுடன் வேலை செய்த ஒரு டிரைவர் இன்று டாக்ஸி வைத்து ஓட்டு 2 டாக்ஸிகளை வைத்துகிறார். அவர்களுக்கு நான் உதவி இருக்கிறேன், அவர்கள் டாக்ஸி வாங்குவதற்கு உதவி இருக்கிறேன், சிறு தொழில் தெளிவதற்கு உதவி இருக்கிறேன். ஸோ அவர்களை முன்னேற்றம் அடைய பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். நாம் மட்டும் முன்னேற வேண்டால் நல்லது. நம்மை சுற்றி உள்ள அனைவரையும், என்னுடைய கூட்டு குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது போலவே என்னுடைய தொழில் புரிபவர்களும் என்னுடன் உள்ளவர்களும் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று தினசரி வேண்டுகிறேன். கண்டிப்பாங்க. 1945 ஆரம்பித்த ஒரு வியாபாரம், ஒரு விதை இன்றைக்கு வந்து பல இடங்களில் விரிந்து விருட்சமாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கும் இப்போ நிறைய பேரப்பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். பேரப்பிள்ளைகளை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு பேரப்பிள்ளைகள் 6 பேர். பெரிய பேரப்பிள்ளை வந்து பிடெக் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கின்றான், 3வது வருடம். அதேமாரி சேலத்தில் பேர பெத்தி பிடெக் 3வது வருடம் படிக்கிறார்கள். சரிங்க. ஸோ இவர்கள் பெரியவர்கள்.
அனைத்து மீதி நான்கு பேரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். கடைசி பெண் வந்து அமெரிக்காவில் உள்ளார்கள். அந்த குழந்தையும் பெரியவரும் சிறுவர்களும் பள்ளியில் படிக்கிறார்கள். சிறப்புங்க ஐயா. சிறு வயதுல நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் இருந்திருக்காங்க, உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? எங்க அப்பாக்கள் நிறைய சொல்லுவார்கள். எங்க அப்பாக்கள் ஒரு விசேஷம் நடந்ததால் நாங்கள் எல்லாம் போய் நின்று கவனிப்போம். நான் சிறு வயதில் இப்படி செய்தேன், பள்ளிக்கூடத்தில் இப்படி செய்தேன், அத்தை இப்படி செய்தார், மாமா இப்படி செய்தார் என்று நல்ல பழைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு தான் நான் என்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தி வருகிறேன். இதை எனக்கு முடிந்த அளவு என்னுடைய குழந்தைகளுக்கும் பேரன்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் இப்பொழுது தான் இந்த கூட்டு குடும்பம் நிலைத்து இருக்கும் என்று என்னுடைய மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். சரிங்க, இப்போ பல மாற்றங்களை நீங்கள் வந்து இத்தனை வருடங்களில் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, செல்ஃபோனில் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, செல்ஃபோனும் கையுமாக தான் இருந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் உலக அறிவு கண்டிப்பாக வேண்டும், புதிய தொழில்நுட்பம்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரர்களிடம் நேரில் பேசுவது வேறு, மொபைலில் பேசுவது வேறு. ஸோ அவர்களிடம் உறவாட வேண்டும். அட்லீஸ்ட் சம் பர்சனல் கான்டாக்ட்ஸ் இருக்கணும், ஒன்லி மொபைல் மட்டும் இருக்கக்கூடாது. உலக விஷயங்களை பல விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மொபைல்கள் தெரிவி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பட் எல்லோரும் நேரில் பார்ப்பதும் பேசுவதும் மகிழ்ச்சி, அதன் மூலியமாக தான் உறவு நீடிக்கும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு இலக்கு இருக்கும். இந்த அந்த இலக்கை அடையும் பொழுது தான் ஒரு பெரிய விருது வாங்கின ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த இலக்கு என்ன? இந்த பெருமை எனக்கு வந்து ரொம்பவும் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமை அப்படின்ற ஒரு தருணம் நிச்சயமாக இருந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். நான் பெருமகிழ்ச்சி அடைந்தது சமுதாய தொண்டு செய்வதற்கு ரோட்டரியில் என்னை பிரசிடென்ட்டாக செலக்ட் செய்திருந்தது பெருமகிழ்ச்சி. அதுபோலவே என்னுடைய ஏபிசி ட்ரஸ்ட் என்னுடைய பிரசிடெண்டாக இருந்து பல உதவிகளை செய்கிறேன். இந்த நான் செய்யும் தொழிலில் வரும் லாபத்தை விட இந்த சமுதாய நலத்தில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நம்ம தொழிலில் ஒரு லாபம் நமக்கு வருதுன்றதை விட சமுதாயம் இதன் மூலமாக என் மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்களேன்ற அந்த திருப்தி தான் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி. சிறப்புங்க ஐயா. உலக நாடுகள் பயணம் செஞ்சுருக்கீங்களா வியாபார நிமித்தமாக? நிறைய நாடுகள் பண்ணேன், அநேகமாக ஒரு 10 நாடுகள் பண்ணியிருக்கேன். உலக நாடுகளை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம நாட்டை வந்து மிஞ்சவே முடியாது அப்படின்னு நீங்கள் கவனித்த விஷயங்கள்? குறிப்பாக போன வருடம் ஜப்பான் சென்றிருந்தேன். ஜப்பானில் நான் பஸ்ஸில் டிராவல் செய்யும் பொழுது அந்த கைடு சொன்னார், குழந்தைகளை வீட்டில் அவர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்ய செய்வது மூன்றாவது வயதிலிருந்தே செய்து விடுறாங்க. 3 வயது படிக்கும் பொழுதே அவர்கள் சாப்பிட்ட பிளேட்டை அவர்களே எடுத்து வைக்க வேண்டும், அவர்களோட ஷூவை அவர்களே பெறணும். இந்த சின்சியாரிட்டி அண்ட் கரெக்ட் தே வில் அப் டு தேர் எல்டர் ஏஜ் தே ஆர் கண்டினியூ. ஸோ ஒரு குழந்தை 3 வயதிலிருந்தே இதை தொடர்கிறது. நான் ஒரு பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன், பெரிய க்யூ நின்றது. அதில் வந்து குழந்தைகள் நின்றார்கள். சரி, குழந்தைகள் முன்னாடி போகட்டும் என்று நான் அழுந்தேன். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்னும் வரிசையில் தான் வருவேன்னு சொல்லி வரிசையாக நின்று போனார்கள். சிறிய குழந்தைகள், அது வரைக்கும் 3 வயது குழந்தைகள். ஸோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த சிறப்பான சிறு வயது முதியோர் வரவேற்கிறது. இந்த பண்பு நம்ம மக்களிடம் வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். 5 வளையாததுன்னு சொல்லுவாங்க, அதனால வந்து நீங்க அதை 3 வளைக்கணும். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இன்றைக்கு வந்து உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. தொழில்துறையில வந்து பாஸ்கர் ஏஜென்சிஸ் அப்படின்றது இந்த டீலர்ஷிப் யார்கிட்ட போய் கேட்டாலும் நிச்சயமா உங்களுடைய பெயர் ஒழிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உந்து சக்தி எதுன்னு நிறைவா நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்க? நேர்மை. நேர்மைதான் எந்த பொருளையும் நல்ல நேர்மையுடன் செய்வது, அந்த நேர்மைதான் எனக்கு கதை கை கொடுக்கிறது. என்னுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த நேர்மை நியாயம்தான் என்னை கற்றுக் கொடுக்கிறது. அனைவருக்கும் புதிய தொழில் வல்லுநர்களும் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்மையில் சென்றால் முன்னேறலாம் என்பதே என்னுடைய நோக்கம். நிச்சயமாக இப்போ வளரும் நாடுகளில் நம்மளுடைய நாடு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. பொருளாதார ரீதியாக நம்மளுடைய நாட்டில் இன்னும் நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் உள்ளே வர இருக்கின்றது. உங்களை மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வளர்ச்சிகள் எதிர்காலத்தில் இருக்க போகுது, பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க போகுது. இதை இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு சிறு அறிவுரை ஏன்னா உங்களுடைய அனுபவம் நிச்சயமாக அவங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு சிறிய தொழில் தொங்க வண்ணத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல தன்னை முன்னேற்றிக் கொள்வதை விட நாம் செய்யும் தொழிலை முதலில் முன்னேற்ற வேண்டும். ஒரு ஃபேக்டரி செய்தால் தனக்கு வேண்டிய சௌகரியங்கள் ஏற்படுவதை விட வியாபாரத்துக்கு வேண்டிய சௌகரியங்களை சேர்த்து வைக்கணும்.
சேர்த்து வைத்துவிட்டு தான் முன்னேறியவுடன் மிதி விலை அணைய வேண்டும். அதே போல சேமிப்பு பழக்கம் எடுக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் என்றால் அதை தனியாக எடுத்து வைத்து வந்தால் அந்த லாபமே பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய முதலீடாக அமையும். இந்த இரண்டையும் நன்றாக கண்டிப்பாக முன்னேறலாம். நிச்சயமாக இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்கள் ஒருவரின் மூலமாக ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புத்தகம், ஒவ்வொரு நபரையும் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, அவங்களுடைய அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தாரக மந்திரமாக எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களை பார்த்து ஒரு சில நபர்கள் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக இருக்கும். உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் தொடர்ந்து இந்த தொண்டையும் செய்யணும், இந்த நிறுவனத்தையும் வியாபாரத்தையும் சிறப்பாக ஏந்தி செல்லணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, கூட்டு குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு விருட்சத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ஐயாவின் மூலமாக இன்றைக்கு நாம் நல்லாவே தெரிஞ்சிருப்போம். வாழ்க்கையை அடுத்தடுத்து எந்தெந்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் கையில் இருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.